ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி இரவு பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதசி நட்சத்திரம் மிருகசீரிஷம் காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் நீண்ட நாள் பிரிந்து இருந்த சிறு வயது நண்பர்களை இன்றைய நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அந்த மாதிரி நண்பர்கள் மூலமாக எளிய யோசனையை வெளிப்படுத்தி புதிய முயற்சியை கையாண்டு பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எம் மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அதாவது கணவன் மனைவி இடையே அன்பும் அரவணைப்பும் ஆரோக்கியமும் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அதாவது கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் ஆடம்பர பொருள் விற்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் அதிகபட்சமான லாப லாபங்களை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச்எப் எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பளிதமும் வாழ்க்கையில் உயரமும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து இருந்தவங்களுக்கு இன்றைய நாள் நிலையான வாய்ப்பு அமையும் ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத பெருமைகளும் பிரபல்யங்களும் அதிகமாகும் அதாவது கதை கட்டுரை மற்றும் எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய மாற்றமான சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதியம்மன் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஆர் அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுபீட்சமான சூழ்நிலை சுலபமாக அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் ஆதாயங்களை சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இந்த நல்ல அமையும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநில சம்பந்தப்பட்ட பயணங்கள் இன்றைய நாளில் தடை இல்லாமல் நடந்தேறும் ஏற்கெனவே வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இன்றைய நாளில் வெகுமதி அதிகரிக்கும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம்போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் மாற்றம் இன்றைய நாளில் அமையும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் பதவி உயர்வு யாருக்கோ சேர வேண்டிய பதவி உயர்வு திடீரென்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதால அதாவது அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நேர்த்தியாகவே அமையும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய அடிமனசில் எதிர்பார்த்த சொந்த வீடு சொந்த பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நல்ல அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஹெச் நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திரபகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகமாகும் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நீண்ட நாளாக இயங்கிட்டிருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் சொந்த தொழில் வாய்ப்பு அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த மாற்றமும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கண்ணியம்மன் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பமும் துயரமும் விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி உபஜய லாபஸ்தானாதிபதி இருவரும் அதாவது சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த சந்திர பகவான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாரோ அதே சந்திர பகவானுடைய வீட்டில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திர மம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது ரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை வீரசாமி அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும் ஒரு சில பெண்களுக்கு மனசில் நினைச்ச மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே அமையும் ஏற்கனவே திருமண மான தம்பதியர்களுக்கு அதாவது அழகான ஆயுள் தீர்க்கமான பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாளம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி வி தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மழலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகமாகும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு விளைச்சல் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக கிட்ட வீணாக போகாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரியபாளையத்தம்மன் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி சி பொறுமையான குணமும் பொன்னான மனமும் அமைய பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாசப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் பணிவும் துணிவும் பக்குவமாக அமையப்பெற்ற பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த நிம்மதி இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வும் ஒரு சில பாக்கியவான்களுக்கு சகாயமான முறையில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமாள் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் மேஷ ராசிக்குண்டான சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பொதுவாக பனிரெண்டு ராசிகளிலேயே முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அந்த செயலில் வேகம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் விவேகமும் இருந்துகிட்டு இருக்கும் எந்த நேரமும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தகுதி நாலு பேரோடு நடந்து போனால் கூட நாம் மட்டும் தனித்து தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சின்ன வயசுலேயே இருந்துக்கிட்டு இருக்கும் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் பிரபல்யம் அடையணும் அந்த பிரபல்யம் நேர்மையான வகையில் அடையணுங்கிற எண்ணமும் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான சிந்தனை மட்டுமல்லங்க முயற்சிகளும் இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த நேரமும் வேகத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமான நேரங்களில் கோபத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மேசராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த முன்கோபத்தை தவிர்த்து இருந்தாங்க அப்படின்னா முன்னேற்றங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மேச ராசிக்கே உண்டான சிறப்பாக அமையும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்